வணக்கம் வான்மதி, மேக்வெல் கண்டெய்னர் கேர்லேருந்து. உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி சீன் காமிக்க போகிறோம்னா, கண்டெய்னர் வீடு எப்படி அவங்க யூஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இடத்துக்கே வந்திருக்கும். இது சென்னை எடுத்து திருப்போரூர் தெரியும் இல்லையா, அது பக்கத்தில் சென்னேரி அப்படிங்கிற ஒரு இடம், செங்கல்பட்டு ரூட்டில் இருக்குது. ஒரு 40 feet கண்டெய்னரில் வீடு பண்ணி கொடுத்தேன் மேபி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவங்க இப்போ எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்கிற சைட் விசிட். உள்ளே போய் பார்க்கலாம். இது அவங்களுடைய இடம், வச்சுருக்கக்கூடிய இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, செடி கொடியெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இடத்த. அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த ரோஸ் தான் பிடிச்சி வச்சுருக்கேன் தலையில். இந்த இடம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, செடி கொடியோட அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வீட்டுக்கு மேலே வந்து இப்படி ஸ்டெப்ஸ் போட்டு மேலே போயிருக்காங்க. இது எப்படின்னு போய் பார்க்கலாம். நல்லா இங்கேருந்து பார்க்கறதுக்கு 3 இயர்ஸ்க்கு முந்தி கொடுத்த வீடு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, ஏசியெல்லாம் போட்டே வச்சுருக்காங்க. இது வந்து 40 அடி நீட்டுங்கிறதுனால கிச்சன், இது ஒரு ஹாலு, பெட்ரூம், பாத்ரூம் அப்படி வச்சுருக்காங்க. கிச்சனில் போய் முதல்ல பார்த்துடலாம், சாப்பிட ஏதாவது இருக்கும். சூப்பரில் கிச்சன் செட்டப்பு, இந்த ரேக்கு, எல்லா டிவிலையும் உங்ககிட்ட சொல்ல எல்லா இது பெயிண்டிங்கும் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே அழகாக நீட்டாக செட் பண்ணி கொடுத்தது. 3 இயர்ஸ் ஆச்சு, இதாக ஆச்சு, அது நீட்டாக அழகாக இருக்குது. ஷெல்ஃப்லேருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பக்காவாக, அதனால் பார்க்க நல்லாயிருக்கு. டோர்லேருந்து எதுவுமே ஒன்றுமே ஆகலை. 3 இயர்ஸில் இங்கே ஆக்சுவலி அவங்க வந்து 2 சோஃபா செட்டு, இந்த பக்கம் டிவி, இது எல்லாமே இருந்தது. இது வந்து சோலார் செட் பண்ணியிருக்காங்க, பேனல் இருக்குது, பேட்ரி இருக்குது. இது வந்து நாங்கள் கொடுத்த செய்யும் போது கொடுத்த ஒரு கனெக்ஷன். இதுக்கு வந்து இவங்க சோலாருக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு ட்ரிப்ஸு என்னென்ன இது என்னது. இது வந்து மொத்த டோட்டல் ஈபிக்கான ட்ரிப்ஸு, ஃபுல் ஏசி. இது வந்து ஹால். இதை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இல்லை ஜம்முனே வந்து உங்களுக்கு டபுள் காட் போடலாம். இதிலே ஏசி கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரிங் நைஸ். நாங்கள் கொடுத்த வினைல் தான் பாருங்கள், பக்காவாக இருக்குது, எங்கேயுமே எதுவுமே ஆகாத அளவுக்கு நீட்டாக இருக்குது. பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம், நல்லா அகலமா பெருசா. ஷவர்ல இருந்து க்ளோசெட் இது வரைக்கும் ஒரு சும்மா ஒரு சோப்புக்காக பவுடர் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்தோம். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 40 அடியில் 4 அடி தான் கிச்சன், மீதி 2 ரூமு, தனியாக ஒரு பாத்ரூம். மொத்தம் இது என்ன உங்களுக்கு ஒரு 5 feet தான் கொடுத்தேன் பாத்ரூம். அது 5 feet 10 அடி போயிட்டா கூட மீதி இருக்கிற 30 அடி 2 ரூமாக தடுத்துடும். டபுள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹால் அண்ட் கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் நான் சுற்றி காமிக்கிறேன். இன்னும் நிறைய இந்த பக்கம்லாம் தோட்டம் வச்சுருக்காங்க. முக்கியமாக எவ்வளோ ஹைட் ஏற்றி கீழே வச்சுருக்காங்க, பில்லர் போட்டு அதுக்கு மேலே ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க. பைப் கனெக்ஷனு, ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் இந்த கண்டெய்னர் 3 வருஷம் கழித்து இப்போ பார்க்குறதுக்கு அதே மாதிரி புத்து புதுசாக இருக்குது. அதை உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த சைட் விசிட் சென்னையிலேருந்து திருப்போரூர் வரைக்கும் வந்தேன். வெரி பக்கா, எந்த டேமேஜும் கிடையாது, டிப்ரிஷியேஷனும் கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு கண்டெய்னர். தேங்க்யூ. கனெக்ஷன்ஸு, பைப் கனெக்ஷனு, இல்லை ஃபுல் தண்ணி. இது இந்த வீடு அவங்க வந்து சேல் பண்ண போகிறாங்க. இந்த வீடு வந்து அப்படியே இப்போ எப்படி உள்ளலாம் நான் என்னெல்லாம் உங்களுக்கு காமிச்சனோ அது அப்படியே சேல்க்கு இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய கண்டெய்னர் வீட்டுடைய ஓனர் பேர், நம்பர் போடுறேன், மெயில் ஐடி போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அவரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த கண்டெய்னர் வந்து இப்போ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோதான் பில்லர், இவ்வளோ ஹைட்டு. ஆக்சுவலி இவங்க இந்த 3 இயர்ஸில் வந்து இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. முன்னே நான் ஒரு முறை வந்தப்போ இது கீழெல்லாம் செடி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக செடி இந்த இடம்லாம்.
கீழே ஓட இந்த ஏசி யூனிட்டோட இது இந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பாத்ரூம் கனெக்ஷன்லேருந்து கிச்சன் வரைக்கும் இது பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருந்தோம். இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி ட்ரைனேஜ் கனெக்ஷனோட இது அது அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கூட நாங்கள் இங்கே வந்து பண்ணினோம். இந்த மேலே ஏற பிளாட்ஃபார்ம் சக்கர பிளேட்டோட பிளாட்ஃபார்மு கைப்படி இதெல்லாமே நாங்கள் பண்ணதான். மேலே இருக்கிற ஷெட்டு இங்கே லோக்கலாக வந்து பண்ணி கொடுத்த ஷெட்டு சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்கு. இதில் என்ன மாதிரி வேணும் இல்லை எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள ரெண்டு ஏசி அதுக்கு மேலே ஒரு சோலார் சிஸ்டம் நிறைய இருக்குது. இதில் எதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட் பேசிக்கலாம்.